தமிழ் பேசும் மாணவர் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மியில் புதுசாக ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க, ரெட்மி 8A. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் ரெட்மி 5A இருந்துச்சு. ஸோ ரெட்மி 5A இருந்தால் ரெட்மியோட அந்த க்ரோத், லோ பட்ஜெட் மொபைலோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6A லான்ச் பண்ணாங்க, 6.7 இன்ச்சில் 2GB RAM 15GB மெமரியில் லான்ச் பண்ணாங்க. லோ பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 6000 ரூபாய்க்கு 5999 ரூபாய்க்கு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 7A லான்ச் பண்ணாங்க, 5.45 இன்ச் டிஸ்பிளே கூட. அது பார்க்குறது கொஞ்சம் சிறுசாக இருக்கும், உங்கள் 6A கட்டும் 7A பதிவு சிறுசாக இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது அந்தளவுக்கு சக்ஸஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8A மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க, 6.2 இன்ச் டிஸ்பிளே, மாடல் செமையாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். இந்த வீடியோ இதுவரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இங்கே இதுவரை நீங்கள் அப்புறம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்த்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ரெட்மி 8A, ஸோ ரெட்மி 8A பார்த்தீங்கன்னா 2 மாடல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.2 இன்ச் டிஸ்பிளே, ஒரு பிக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, வாட்டர் மார்க் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கு நல்லா பிக்காக இருக்குது. ஸோ லோ பட்ஜெட்டில் பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் கட்டாயம் வாங்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரினு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே தகுந்த ஒழுங்கி பேட்டரி ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க, 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி அதிகமாக கொடுத்துருக்காங்க, ஒரு 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ புதுசாக மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும், ஒர்த்தாகவும் இருக்கும். ஸோ அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வெர்ஷன், ஸோ ஸ்னாப் ட்ராகன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 439 கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 439 சேம் ப்ராசஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6A இருந்துச்சு, 7A இருந்துச்சு, இதுலேயும் சேம் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB RAM பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா 2GB 16GB கொடுத்துருந்தாங்க. நான் 16GB அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 8GB அல்லது 9GB மட்டும் யூஸ் பண்ண முடியும். இதில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி அமௌண்ட் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு 500 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 6499 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2GB RAM 32GB மெமரியோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 3GB 30GB பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட் ஒரு 6500 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒருத்தாரு கடை கட்டாயம் ஒருத்தான் சொல்லுவாங்க. ஸோ 2GB RAM 15GB மெமரி இருக்குது, 5000mAh பேட்டரி இருக்குது, 6.2 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒரு புது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப் சி கொடுத்துருக்காங்க. லோ பட்ஜெட்டில் முதல் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி வந்து டைப் சி போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் நார்மல் கிடையாது, டைப் சிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் கூட. ஸோ சார்ஜிங்காக நீங்கள் மெயின் ஒன்று நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் அழகாக எடுக்கலாம், வாங்கலாம். ஸோ கேமரா அப்படின்னு பார்க்கலாம், கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து 5MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 12MP AI டெக்னாலஜியோட ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அது வந்து சோனி IMX சென்சார் ஒன்று ஆட் பண்ணியிருக்கதால கிளாரிட்டி செமையாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கார்னியர் கிளாஸ் 5 ஜென்ரேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஒரு 6500 ரூபாய்க்கு ஒருத்தான மொபைல் அப்படின்னு கேட்டால் கடையான ஒருத்தன் தான் சொல்லுவேன் நான். ஸோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் 29 பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்டு அமேசான் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் வந்து கிடைக்கும். வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை பர்ச்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட்டில் இப்போ உள்ள மாடலில் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குது. இது எதுக்கு நீங்கள் ஒரு காம்படிஷன் வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரியல்மியில் C2 மாடல் இருக்குது. C2 வந்து பார்த்திங்க அப்படின்னா செம காம்படிஷன், அதே மாதிரி Redmi 7A செம காம்படிஷன். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்சங் பொறுத்துட்டு சாம்சங் எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாய்க்கு தான் ஒரு மொபைல் கொடுக்குறாங்க. அதற்காலையும் பெஸ்ட்டாக இருக்குது, அதற்காலையும் செமையாக இருக்குது. லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மொபைல் வாங்கலாம். இதே போல் மறுபடியும் அருமையான மறுபடியும் ஒரு நல்ல வீடியோ நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.